இன்றைக்கி நாம் ப்ளூ ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு பொண்ணை யாரும் கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போகும்போது கொய்யால ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வைப்பாங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டெலாம் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ தெரிஞ்சவருடைய கடை போயிட்டு இந்த கடையுடைய வாசல்ல வண்டியை நிப்பாட்டினே நம்ம ஹீரோ இந்த கடையில என்னமோ சம்திங் டாங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கடைக்கு வெளியில ஒரு கார் நிக்குது, அதுவும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு யாரோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும் போது, அப்பா என்ன பண்றீங்க நீங்க பாட்டுன்னு ரொம்ப நேரமா அந்த காரையே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க, ஒண்ணு இல்லம்மா நான் போயிட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஒரு 5 நிமிஷம் காருக்குள்ளேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போறாரு. கடைக்குள்ள போனா ஒரு பையன் தான் கவுண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும்போது அந்த பையன் கண்ண வச்சிருக்கான். மக்களே அந்த கண்ணத்தை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்றாரு. அவன் கண்ண பொடுங்கி நம்ம ஹீரோ மூக்கு மேலே ஒரு குத்து விட்டு போட்டு போல பொலன்னு பொலந்து எங்கடா அந்த மனுஷன் அப்படின்னு மூணு பிரியும் அடிச்சு கட்டி போட்டு இந்த வயசானவரை கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, திடீர்னு கடைக்குள்ள வந்து என்ன கட்டி போட்டு பணத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ணானுங்க. என்னால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாம அவனுங்க சொல்ற எல்லா பேச்சையுமே கேட்க வேண்டியதா போயிடுச்சு, வயசாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது, ஒன்னும் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. ஏன் அப்படி சொல்லிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் இந்த ஊருடைய புது ஷெரீஃப். மக்களே இப்படி பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வெளியே போக போன் உடஞ்சு போயிருக்கு. அந்த பொண்ணு அப்பா கிட்ட, அப்பா அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அட்லீஸ்ட் காலாச்சி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு போது, போன் உடஞ்சு போச்சுமா சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல டெபியூட்டியும் இந்த இடத்துக்கு வராரு. இவனுங்க மூணு பேரை பத்தி விசாரிச்சதுல இவனுங்க யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு காரை ஆட்டைய போட்டுட்டு வந்திருக்கானுங்க, இவனுங்க சரியான திருட்டு பசங்க, இதே வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இவனுங்க கடைக்குள்ள ஆட்டைய போட தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெபியூட்டி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது, கடைக்குள்ள வந்தவனே இந்த பையன் பயங்கர உசாரா என்னையே நோட் பண்ண ஆரம்பிச்சான். இந்த காலத்து பசங்களா எங்க போனாலுமே போனும் கையுமா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போன் இருந்துச்சு, ஆனா அவன் போனை பார்க்காம என்ன மட்டும்தான் பார்த்தான். அப்பயே இவங்க கிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவன் எவ்வளவு பிரில்லியன்ட்னு பாருங்க, இவங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொண்ணை கூப்பிட்டு அப்படியே கிளம்ப, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. எப்படியாச்சும் இந்த ஊருக்கு வந்தாச்சு, பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இந்த கிராமத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டு இருக்கு. மக்களே இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வெளியாட்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அதையும் தாண்டி இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் இயற்கையோட ஒன்றி வாழணும், இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், இயற்கையும் அது போக்குல வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை கொண்டவங்க. இப்ப கூட இந்த கிராமத்துல என்னமோ ஒரு குட்டியா ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு மியூசிக் எல்லாம் பண்ணி பாட்டுலாம் பாடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஊருடைய மேயர் வந்து பேசும்போது, நம்ம ஊரையே சரிப்பா பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா மாத்த விவியன் கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊருடைய மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன், இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி நிலம் அவங்க கையில் தான் இருக்கும். அந்த பணக்காரருடைய பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம விவியன். விவியன் வந்து அப்படியே பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களை கவர் பண்ற மாதிரி நம்ம
எல்லாருமே ஒரே ஊரு காருங்க, நமக்கு பாசம் இருக்கு, நேசம் இருக்கு. இந்த ஊரை நான் பயங்கரமா மாத்த போறேன், ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்த போறேன், ஒரு பெரிய ரெசார்ட் கட்ட போறேன், உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசும்போது யாரும் பெருசா மதிக்கவே மாட்டாங்க. சொல்ல போனா இந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல போல மக்களே. அந்த கூட்டத்துல ஒரு வயசானவர் பார்த்துட்டு அவரு பாட்டுன்னு மூஞ்ச சுழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணுடைய அப்பா அந்த பணக்காரன் தான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. ஹீரோயின் போயிட்டு எப்பா உனக்கு வர எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அங்கிருந்து ஒரு லேடி போலீஸ் ஓடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை, விவியனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கே செம ஷாக்கிங்கா இருக்கும். இப்பதானப்பா அந்த பொண்ணு மேடையில் நின்று சந்தோஷமா பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போனா அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க தான் இந்த பொண்ணு இறந்து போய் கிடந்ததை முதல் முதல்ல பார்த்தாங்க, விவியனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் அப்படியே போயிட்டு அந்த டெட் பாடிய பாக்குறாரு. அந்த பொண்ணுடைய பின்மண்டையில சமையா காயம் பட்டிருக்கு, அந்த பொண்ணுடைய மண்டையில எதையோ அடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும் போது மறையறதுக்கு எந்த இடமே கிடையாது, ஆனா போர்ட்டபிள் டாய்லெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போயிட்டு செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் எவனாச்சும் கொலை பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பாத்ரூம்குள்ளேயே போயிட்டு ஒளிவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாத்ரூம்குள்ள போயிட்டு யாரு செக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் இந்த டெபுட்டியும் ராக் பேப்பர் சிசர் போட்டு பாக்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும் போது இவன் தான் தோத்து போயிட்டான். டெபுட்டி பாத்ரூம் செக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொத்த ஊருமே இந்த பொண்ணு மேல கொலை காண்டா இருக்கு, யாரு வேணா இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு கொண்டு வந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி மக்களே இந்த கிராமத்தையே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரெசார்ட் கட்ட போறேன், அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாவே நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போதே ஊர் மக்கள்லாம் கொந்தளிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஊர்ல இருக்க யார் வேணா கொலை பண்ணிருக்கலாம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வெளியாட்களை யாருக்குமே பிடிக்காது, இந்த பொண்ணுடைய அப்பாக்குமே அந்த மாதிரி தான், இந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையுமே பொண்ணு பேர்ல எழுதி வச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா வெளியூருக்காரன ஒருத்தன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர்லயே போயிட்டு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து புருஷனோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலயே அவங்க அப்பாக்குமே இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது, பேச்சுவார்த்தை கூட கிடையாது. ஏன் சொல்ல முடியாது, அந்த அப்பங்காரன் கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்ரூம் கிட்ட போயிட்டு பார்க்கும் போது டெபுட்டி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அடே கண்டுபிடிச்சியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாசே பாத்ரூம் கழுவியே பல மாசம் இருக்கும் போல, எவனும் போயிட்டு உள்ளுக்குள்ள ஒளியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி நான் போயிட்டு விவியனுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி காரை ஓட்டி போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு எந்த வழியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வண்டியை ஸ்டாப் பண்றாரு. அப்போ பார்க்கும் போது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, யாரும் உள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு பண்ணை மாதிரி இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் அங்க ஒரு லோகோ மாதிரி இருக்கு, இந்த லோகோவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பக்கம் வந்த ஒரு கண்ணாடிக்காரரு என்னப்பா தொலைஞ்சு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ இவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேடி நம்ம விவியனுடைய டெட் பாடியை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் தான் இவரு. இவருடைய பேரு ஜிம். நீங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி விவியனுடைய வீட்டுக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் வழிய சொல்ல நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி ஜிம்மும் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கான், இவனுடைய பேரையுமே சந்தேக நபர்களுடைய லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவியனுடைய வீட்டுக்கு போனா அங்க பெருசா ஆளையே காணும். இவரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. அந்த டைம்ல பேஸ்மெண்ட்ல இருந்து கொய்யால உன்னை கொல்லாம விடமாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது, என்னமோ பெரிய ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னோட கீழே போயிட்டு பார்க்கும் போது அங்க விவியனுடைய ஹஸ்பண்ட் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவரு கேம்ல தோத்து போயிட்டு அந்த கடுப்புல கத்திட்டு இருக்காரு போல, சே சப்ப மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்ன தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கீழே போக அவரு இவரை பார்த்து பயந்து போயிட்டாரு. யாவ் யாரியா நீ பாட்டுன்னு உள்ள வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஷெரீஃப், உங்க வைஃபை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு மனசே உடஞ்சு போச்சு, போயிட்டு பயங்கரமா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இன்னைக்கு முழுக்க உட்காந்துட்டு நான் கேம் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய ஆப்போனன்ட் ஒரு ஃப்ரெண்டு விளையாடிட்டு இருந்தான், அவ
அவங்கிட்ட வேணா போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா, உங்க வைஃபை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா என் வைஃபோடைய அப்பன் தான் கொலை பண்ணிருப்பான், அவனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான் சுத்தமா செட்டே ஆகாது, நான் போயிட்டு அவனை ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப நம்ம ஹீரோ போயிட்டு தடுத்து நிப்பாட்டி, நீங்க செமையா குடிச்சிருக்கீங்க, இப்ப போயிட்டு டிரைவ் பண்ண முடியாது, கார் சாவியை கொடுங்க, நான் போயிட்டு விசாரிக்கிறேன், காலில் வந்து உங்க பொண்டாட்டியை யாரோ கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காஃபி ஷாப்க்கு போயிட்டு நம்ம ஹீரோ, டெபுட்டி, அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ் மூணு பேரும் உட்கார்ந்துட்டு இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை கொலை பண்ண யாருக்கெல்லாம் மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு விவியனுடைய அப்பாக்கு இந்த ஊர் முழுக்க எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, அவருக்கு ஐடி ப்ராப்ளம் வரும்போது பொண்ணு பேர்ல இந்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதிட்டு, அந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட சொத்தை திருப்பி என் பேர்ல எழுதி வைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டயே சண்டை போட்டு வெளியூருக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. சோ சொந்த பொண்ணே தன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு பொண்ணு மேலேயே கொலை காண்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சொத்துல பாதி சொத்து அப்பாக்கு போகணும் அப்படின்னும், மீதி சொத்து புருஷனுக்கு போகணும் அப்படின்னும் வீல் இருக்கான். இதையெல்லாம் இந்த லேடி போலீஸும் டெபுட்டியும் சொல்லி முடிக்கும் போது, அப்படின்னா புருஷங்காரனுக்குமே பொண்டாட்டிய கொலை பண்ண கொஞ்சமா ஒரு மோட்டிவ் இருக்கு, அப்படி புருஷங்காரன் இந்த பொண்ண கொலை பண்ணல அப்படின்னா யாரு இந்த விவியனை கொலை பண்ணாங்களோ அதே ஆள் வந்து இந்த புருஷங்காரனை கொலை பண்ண எக்கச்சக்கமா வாய்ப்பு இருக்கு, நம்ம போயிட்டு அந்த புருஷங்காரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிட்டு பொண்டாட்டி கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பொண்டாட்டி கிட்ட பேசவே தயங்குறாரு, ஒரு மாதிரி ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, டே 7 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டோம், இன்னமும் வந்து பேச தயங்குற, ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல போயிட்டு இந்த கேஸ முடி, அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இங்கிருந்து கிளம்பி அந்த புருஷங்காரனுக்கு போயிட்டு அவருக்கே தெரியாம வெளியே கார்ல உட்காந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, கண்காணிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கால நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸும் சேர்ந்துட்டு விவியனுடைய அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அப்பாவை பார்த்து, நீங்க தான் உங்க பொண்ணை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க சுத்தி இருந்த அப்பாவுடைய ஆட்கள்லாம் கண்ணை தூக்கி நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை பார்த்துமே நம்ம ஹீரோ கொஞ்சமும் பயப்படாம திமுறா நின்னுட்டு, சொல்லுங்க நீங்களா உங்க பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்ணு என்னுடைய மொத்த சொத்து, என்னுடைய பாரம்பரியம், நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடிட்டு வெளியூர் காரன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டா, சொல்ல போனா இந்த ப்ளூ ரிட்ஜுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னும் போது, அந்த கான்லதான் உங்க பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அவர் கொண்டுட்டு போனது ஜஸ்ட் லேண்ட் தான், அதை நான் எப்படி வேணா சம்பாதிச்சுப்பேன், என் பொண்ணை நான் கொலை பண்றதுக்கு எந்த விதமான மோட்டிவுமே கிடையாது, ஆனா உனக்கு 3 நாள் டைம் கொடுக்கறேன், 3 நாள்க்குள்ள என் பொண்ணை யாரு கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த ப்ளூ ரிட்ஜே பத்திக்கிட்டு எரியும், நானே விசாரிச்சு அவனை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவேன், சீக்கிரம் போயிட்டு அந்த கொலகாரனை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சேர்ந்துட்டு அந்த வயசான தாத்தாவுடைய கடையில போயிட்டு உட்கார்ந்துட்டு சும்மா ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு இந்த கேஸ பத்தி பேசுறாங்க. இந்த பொண்ணு இறந்து போய் கிடந்த இடத்துல இவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் எந்த விக்னஸும் கிடைச்சிருக்க மாட்டாங்க, இப்போதைக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள வச்சு மட்டும்தான் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது, அந்த விவியனுடைய ஹஸ்பண்ட் ஒரு நாள் முழுக்க வீட்லயே உட்கார்ந்து கேம் விளையாடுன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் மேல நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவா டவுட் இருக்கு, அது எப்படி ஒரு நாள் முழுக்க ஒரு மனுஷன் வெளியே வராம கேம் விளையாடிட்டு இருப்பான், இவனுக்கு ஆப்போசிட் சைட்ல யாரு விளையாடினாங்களோ அவன் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெபுட்டி கிட்ட சொல்லியிருப்பாரு. டெபுட்டியும் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கும் போது, என்னுடைய யூசர் டீடைல் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வாரண்டோட வாங்க அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த டெபுட்டி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அப்படின்னா உடனே போயிட்டு வாரண்ட வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போதே நமக்கு வாரண்ட் அவசியம் கிடையாது, அந்த புருஷங்காரன் நம்ம விசாரிக்கும் போது நான் ஃபெஸ்டிவல்கே வரல, ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு கேம் விளையாடுனேன்னு சொன்னா பாத்தீங்களா, ஆனா இவன் அந்த ஃபெஸ்டிவல்க்கு வந்து யாருக்குடியோ பேசுற மாதிரி ஒரு அன்னோன் மெயில் ஐடியில இருந்து யாரோ ஒரு போட்டோ அமைச்சிருக்காங்க, இந்த போட்டோ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹஸ்பண்டை பார்க்க போறாரு. போயிட்டு இந்த போட்டோவை காமிச்சு ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒன்றும் பொய் சொல்ல, நான் வந்து அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கல அப்படின்னு சொன்னேன், வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லல, எனக்கு நல்லாவே தெரியும் விவியன் இந்த ப்ராஜெக்ட் பண்றது இந்த ஊர் மக்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ பல வாரங்களா இந்த ஸ்பீச்சுக்கு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவ பேச போனா அவ சேஃபா இருக்காளா, ஒழுங்கா பேசிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கதான் நான் போயிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன், மத்தபடி நான் அந்த ஸ்பாட்லயே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹஸ்பண்ட் ஒரு லேடி கூட பேசுற மாதிரி அந்த போட்டோல இருக்கு பாத்தீங்களா, அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
ஜேமி அப்படின்றவனுடைய வைஃபா. இந்த ஜேமியுடைய ஃபேமிலிக்கும் நம்ம விவியனுடைய ஃபேமிலிக்கும் சுத்தமா செட்டே ஆகாதான் ஒரு பயங்கரமான குடும்ப பக இருக்கான். இந்த ஜேமியுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவும் இந்த விவியனுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவும் பயங்கரமா சண்டை போட்டு இந்த ஜேமியுடைய ஃபேமிலி கிட்ட இந்த சொத்தெல்லாம் அடிச்சு புடுங்கிருக்காங்க. அந்த முன்பக காரணமா ஜேமியுடைய ஃபேமிலி கூட இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுவும் சரிதான். இந்த ஆங்கிளையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டுட்டு ஜேமியுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போனா அவரு கன்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்பா நீ கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாடி தானே சுத்திக்கிட்டு இருந்த, இது என்ன புதுசா புது வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ விவியன் ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த முன்பகையை பத்தி கேட்கும் போது இப்பெல்லாம் அந்த பகையெல்லாம் மறந்துட்டு நாங்க பாருன்னு எங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்ப நாங்க அதை பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம மெயில்ல போட்டோ அமிச்சதே நான் தான், நேரா கூட வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் மெயில்ல பண்ண அப்படின்னா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் முன்பகை இருக்கு, தேவையில்லாம போட்டோவை கொண்டுட்டு வந்து நேரடியா கொடுத்து இன்னமும் பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் அப்படின்னா மெயில் பண்ண, அதுவும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண, மத்தபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவும் இல்ல யாரை வச்சும் கொலை பண்ணல அப்படின்னு போது பாரா இந்த ஆங்கிள் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இந்த விஷயத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போறப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, யாரும் என்ன பார்க்கல, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த போட்டோ எப்படி உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த போட்டோவையே நான் தான் எடுத்தேன், நான் போட்டோ எடுக்கிற விஷயத்த மேயர் பார்த்தாங்க, என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க நேரா மேயர் கிட்டயே போயிட்டு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த காஃபி ஷாப்ல போயிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜேமி தான் விவியனை கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா விவியனை கொலை பண்ணிட்டா இப்போ அந்த சொத்து வந்துட்டு புருஷனுக்கு பாதியும் அப்பாவுக்கு பாதியும் போவோம், இதுக்கப்புறம் புருஷனையும் கொலை பண்ணிட்டு அப்பாவையும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த சொத்தை ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ணிருப்பான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இவன் தான் கல்பிரேட்டு அப்படின்னு போது, ஆனா நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும் போது இப்போ டெபுட்டி கூலா வந்து உள்ள உட்காந்துட்டு காலில இருந்து விவியனுடைய அப்பாவை காணுமா, நானும் எங்கெங்கயோ போய் தேடி பார்த்தேன் அந்த ஆளை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு போது இப்போ நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, இப்போ அந்த புருஷங்காரனுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் ஒண்ணுமே புரியாம திருத்திரன் முழிச்சுக்கிட்டு இருக்கான், அட பாவி பயிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டெபுட்டி மூணு பேரும் கிளம்பி அந்த புருஷன் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா அவன் இறந்து போயிருக்கான், அவனை யாரோ சுட்டு கொலை பண்ணிருக்காங்க, இவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டெபுட்டி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கறான், மனசே உடஞ்சு போச்சு, நீ ஒன்னும் காரணம் கிடையாது, இந்த உலகம் பூரா கெட்டவங்க இருக்காங்க, இதை நினைச்சு நீ வருத்தப்படாத, விவியனுடைய அப்பா காணாம போயிட்டாருன்னு சொன்ன இல்லையா, அவர் எங்க போனார்னு போயிட்டு கண்டுபிடி, மேபி அவர் தான் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த டெட் பாடி கிட்ட போறாங்க. அப்படி போயிட்டு பார்க்கும் போது துப்பாக்கியால ஷூட் பண்ணும் போது அந்த ஷெல்லு கீழே விழும் பாத்தீங்களா, அந்த விஷயத்த இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கண்டுபிடிச்சு எடுத்து நமக்கு கிடைச்ச முதல் எவிடன்ஸ் தான், இதை வச்சு யாரு கொலகாரன் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க யாரோ இந்த விஷயத்த பார்த்துட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஏ யாருமா நீ நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடும் போது டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா, எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்போ இந்த வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஜிம்மோடைய வீடு தான் இருக்கு மக்களே, அந்த பக்கம் போறாரு, மாடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரியே அந்த லோகோ இருக்கு, எங்க பார்த்தாலுமே சேரும் சகதயமா இருக்கு, அதையெல்லாம் தாண்டி ஜிம்மோடைய வீட்டுக்கு போக வீட்டு வாசல்ல ஜிம் உட்காந்துட்டு இருக்கான். என்ன பாசே மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னையா இந்த டைம்ல வந்து என் பொண்டாட்டியை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம ஷாக்கு. சும்மா சொன்ன மக்களே ஷாக்லாம் ஆகல, அவன் பாட்டு அமைதியா உட்காந்துட்டு பொண்டாட்டியை கூப்பிட அவங்களும் வெளியே வராங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நைட்டு முழுக்க எங்க இருந்தீங்க, வெளியே எங்கேயாச்சும் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே நான் எங்கேயும் வெளியே போலயே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும் போது இந்த அம்மாவுடைய கால் முழுக்க சேரும் சகதியுமா மண்ணுமா ஒட்டிக்கிட்டு இருக்கு, இவங்க தான் அங்கிருந்து ஓடி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ அசால்ட்டா கன்ஃபார்ம் பண்றாரு. புல்லட் சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றாரு. விவியனுடைய ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பெருசா ஷாக் ஆகாம நாங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு மேயரை மீட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி
முன்னாடி நான் ஒரு பாலைவன பகுதியில் வேலை பார்க்கும்போது மக்கள் தண்ணிக்காக கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. தண்ணி வந்துட்டு உயிர் வாழ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நடந்த இந்த கொலை கூட தண்ணிக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மேயருக்கே செம ஷாக்கு. யா இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விவியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துக்கு பக்கத்துல தான் இந்த ரெசார்ட்டை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கட்ட போறது அவங்க லேண்ட்ல தான் மக்களே, இருந்தாலுமே இந்த லேண்ட் எல்லாம் லீஸுக்கு விட்டு இந்த தண்ணியெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட காசு எல்லாம் வேற வாங்கியிருப்பாங்க. அதை பண்ணதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விவியனுடைய அப்பா. அதுல முக்கியமா பாதிக்கப்பட போறது நம்ம ஜிம்மோடைய ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எக்கச்சக்கமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாட்டுக்கு மொத்தமா அந்த ஆத்துக்கு பக்கத்துல தான் தண்ணி மேய விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த ஆத்துக்கு பக்கத்துல ரெசார்ட்டை கட்டிட்டா அப்படின்னா இவங்களால அங்க போயிட்டு அந்த மாட்டை மேய வைக்க முடியாது, மாடு இறந்து போயிடும், இவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோடைய ஃபேமிலி தான் விவியனை கொலை பண்ணிருக்கணும். விவியனுடைய டெட் பாடியை முதல் முதல்ல பார்த்தது கூட அந்த ஜிம்மோடைய வைஃப் தான். நேத்து விவியனுடைய ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்கும் போது அங்க ஒரு பொண்ணு எங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினா நான் ஃபாலோ பண்ணிட்டு போக இந்த பொண்ணுடைய கால தான் சகதியும் சேருமா பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே இவங்க பெருசா ஆச்சரியப்படாம ஷாக் ஆகாம பயங்கர கேஷுவலா வந்து பேசினாங்க. கண்டிப்பா அந்த பொண்டாட்டிகாரி தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்ட்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோடைய டீம் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வேலை செய்த அந்த கடைக்குள்ள நம்ம ஜேமி வந்து உட்காந்துட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம விவியனுடைய அப்பாவும் உள்ளுக்குள்ள வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கும் போது டே கொடமுழகா மூக்கா ஒழுங்கா அமைதியா இங்கிருந்து கிளம்பு, நான் ஒன்னும் உன் பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு யா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க, பப்ளிக்ல இப்படி சண்டை போட உங்களுக்கே அசிங்கமா இல்லையா, நீங்க தான் பயங்கரமா போதையை போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விவியனுடைய அப்பாவை வெளியே போக சொல்ல அந்த ஆளும் காண்டா எந்திரிச்சு கொய்யால ஆம்பளியா இருந்தா வெளியே வாடா ஒத்தை கொத்தம் மோதி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இவனை தூண்டி விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய டீம் போயிட்டு ஜிம்மையும் ஜிம்முடைய வைஃபையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கன்னோட வெயிட் பண்ண நம்ம ஹீரோ போயிட்டு கன்னெல்லாம் புடுங்கி போட்டு அரெஸ்ட் பண்றாரு. எங்களையும் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க தானே மாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷிய கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது மாட்டை காப்பாத்த மனுஷிய கொலை பண்றோமா, யாவ் எங்ககிட்ட மாடுலாம் கிடையாதியா, ஒரே ஒரு கண்ணு குட்டி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற நிலம் மட்டும்தான் ஜிம்மோடையதான் மக்களே, அந்த மாடுலாம் யாருடையதுன்னு தெரியல. இந்த லேண்ட் மொத்தத்தையுமே ஜிம் யாருக்கோ லீஸுக்கு விட்டுருக்கான் போல. இந்த டைம்ல ஹீரோயின் கால் பண்ணி வெளியே விவியனுடைய அப்பாவும் ஜேமியும் சண்டை போல ரெடியா நிக்கிறாங்க, கையில கன்லாம் வச்சிருக்காங்க, பார்க்கவே பயமா இருக்கு, உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி அங்க போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும் போது விவியனுடைய அப்பாவும் ஜேமியும் சேர்ந்துட்டு கையில கன்னோட கூட பத்து பேரை நிப்பாட்டி வச்சுட்டு நீ ஏண்டா பண்ற நீ ஏண்டா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு ஷூட் பண்ண பார்க்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள பூந்துக்கிட்டு தேவையில்லாம சண்டை போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் பண்ண தப்பு, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ வராரு. இந்த சீனே பயங்கர வெறித்தனமா எடுத்திருப்பாங்க மக்களே. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டைலா கண்ணை கொண்டுட்டு வந்துட்டு டேய் கண்ணெல்லாம் கீழே போடுங்க நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அல்ல கையில நிப்பாங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாரையுமே போக சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒத்தை கொத்த சண்டை போடுங்க, உங்களுக்குள்ளதான பிரச்சனை, எதுக்கு மத்தவங்களை கூப்பிடுறீங்க, நீங்க சண்டை போட்டு யாரு இறந்து போறீங்களோ மிச்சம் யாரு உயிரோடு இருக்கீங்களோ அவங்கள மட்டும் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன், என்ன சண்டைக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ விவியனுடைய அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை கொலை பண்ணது ஜேமி கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா யாரு உண்மையான கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அப்புறமேட்டுக்கா சொல்றேன் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே நம்ம ஜேமி நான் சண்டை போடாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ காதா மட்டிலேயே பொலேர்னு ஒரு போல போட்டு கொஞ்சம் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. இப்போ இந்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பெரிய சண்டையவே தடுத்து நிப்பாட்டி எக்கச்சக்கமான பேருடைய உயிரை காப்பாத்திட்டாரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த வயசான ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடைக்கு போயிட்டு நீங்க தானே விவிய கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிம்முடைய லேண்ட்ல இருந்த எல்லா மாடுமே இந்த ஹார்விக்கு சொந்தமான மாடா மக்களே, அங்க கூட ஒரு சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிம்பிளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் ஹெச், அதாவது இந்த தாத்தாவுடைய பேரு ஹார்வி ஹாசன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வருது. அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரன் இறந்து போய் கிடந்தான் பாத்தீங்களா, அங்கிருந்து புல்லட்டுடைய ஷெல்ல கூட கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்களே, அந்த ஷெல் வந்துட்டு முதல் சீன்ல மூணு பேர் இந்த தாத்தாவை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ சண்டையில ஒரு கன்னு வந்துட்டு இந்த கடைக்குள்ளேயே ஊந்திருக்கும், அந்த
கன்னை வந்துட்டு இப்ப இந்த தாத்தா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கன்னு மூலயமா தான் அந்த புருஷங்காரன கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுக்கு அந்த கன்னை தாத்தா கையில தான் மக்களை வச்சிருக்காரு. அந்த கன் எடுத்து நம்ம ஹீரோயே ஷூட் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அவருடைய கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டாரு. இந்த டைம்ல பாட்டி கன்னோட உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோ அந்த பாட்டியை பார்த்து இது வரைக்கும் இறந்து போனவங்க போதும் கன்னை கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல்ல விவியன் பேசி முடிச்சுட்டு அந்த காட்டு பக்கமா நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த பாட்டி வந்து பேசியிருக்காங்க, இப்படி நீ அங்க வந்துட்டு ரெசார்ட்டை கட்டின அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்படுவாங்க. முக்கியமா நாங்க உங்க அப்பா கிட்ட இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் செல்லாம போயிட்டு மாடுகள் தண்ணி குடிக்காம இறந்து போயிடும், நீ எங்களுக்காக வேணா மாடுக்காக வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு தன்னுடைய முடிவுல பயங்கர உறுதியா இருந்திருக்கா, நாங்க கண்டிப்பா பண்ணிதான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து போக இவங்க கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. என்ன கையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி புடுங்கும் போது தெரியாம தவறி கீழே ஒழுக அங்கிருந்த கல்ல பட்டு இந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. மக்களே, கல்லு மண்டையில சமயம் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பாட்டி இங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. சரி, புருஷங்காரனை ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா சொத்து பாதி பாதியா பிரியும், புருஷனுக்கு பாதியும் அதுக்கப்புறம் அந்த அப்பாக்கு பாதியும். இப்ப இந்த புருஷனும் இறந்து போயிட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா யாரும் எந்த ப்ராஜெக்ட் சொல்லி வரமாட்டாங்க. இந்த மொத்த சொத்துமே அப்பா கிட்ட இருக்கும் போது அப்பா கண்டிப்பா இந்த ஊரை அழிக்க பார்க்க மாட்டாரு, எந்த ப்ராஜெக்டையும் புதுசா கொண்டு வர மாட்டாரு, என்னுடைய மாடுகளும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இந்த வயசானவங்களுடைய மோட்டிவ் பணம் கிடையாது மக்களே, இவங்க பாசமா மாடுகளை வளர்க்கறாங்க. இந்த மாடுகள் இறந்து போயிடக்கூடாது அப்படின்னா கொலையே பண்ணிருக்காங்க. இப்போ கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ விவியனுடைய இறுதி சடங்குக்கு போறாரு. அங்க அந்த அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி அந்த காஃபி ஷாப்க்கு போக அங்க இருக்க எல்லாரும் கையை தட்டி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பொண்டாட்டிய பாக்குறாரு. பொண்டாட்டியும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் வாழ்த்துக்கள் கேட்க வரல, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் சந்தோஷமா முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.